பிரபஞ்ச பேரொளி, பிரபஞ்ச பேரொளிங்கிறாங்களே, அந்த பிரபஞ்ச பேரொளி தான் என்ன, அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறதே தெரியல, எனக்கு அதான் கொஞ்சம் விளக்குங்கன்னு ஒரு வாசக நண்பர்கிட்ட கேட்டார். அப்போ நாத விந்து அப்படின்னு நம்ம அண்ணுக்கு நகர்ப்படுக்கார். நாதம் விந்து, விந்து என்பது ஒளி, பேரொளி தான். நாதம் என்பது ஒளி, ஓசை ஒளியெல்லாம் ஆனாயினியே அப்படின்றாரு. வாசமலரெல்லாம் ஆனாயினியேன்னு நாவுக்கரசர் பாடுறார். இந்த ஓசை ஒளி என்பது சிவன் கையில் கூட உடுக்கை, உடுக்கை என்பது ஒளி, உடுக்கை என்பது ஓசை சவுண்டு, ஒளி என்பது தணல் எழுந்திருப்பார், அங்கி தணல், ஒரு கையில் தணல் எழுந்திருப்பார், ஒரு கையில் வந்து உடுக்க சொல்வார். ஓசையும் ஒளியுமாக இருக்குது. உலகத்தில் எல்லா ஓசையும் எல்லா சவுண்டும் எல்லா லைட்டும் அனைத்தும் சிவமாக இருக்கிறது. சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து எல்லா லைட்டும் சிவன் தான். இது எல்லா சத்தம், இங்கே எந்த சத்தம் கட்டாலும் தெரியும். பூ மலரக்கூடிய சத்தத்தை கேட்க முடியுங்கிறாங்க. அந்த பூ மலரக்கூடிய சத்தத்துலேருந்து பறவைகள் பறக்கிறது, வண்டுகள் பறக்கிறது, மற்ற விலங்குகள், மனிதர்கள் போக்குவரத்து, மனிதர்கள் இருக்கக்கூடிய ஓசைகள் எல்லாம் 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 சிவனுடைய அறிவு, இறைவனுடைய அறிவுலாம். இதுக்கு எப்படி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட புரியுற மாதிரி கொஞ்சம் காட்டுறேன். அந்த பேரொழிங்கிறது என்னென்னா, பேரொழி என்பது மிகப்பெரிய சந்தோஷமான விளக்க முடியாத மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் அந்த பேரொழியை நான் அனுபவிக்காமல் சொல்ல முடியாது. நான் கண்டவர் விண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில நான் என்ன உங்களுக்கு விளக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கோடு காட்டினா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போது மிகப்பெரிய இட்டி இடிக்குது, மின்னல் வருது. அப்போ என்ன ஆகுது, நம்ம மைண்டு நல்ல கவனி, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு திடகார்த்தியமாக இருந்தாலும் டப்படாப்படா பெருசாக இட்டி விடுக்கும்போது அப்படியே கண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு மின்னல் விட்டுதுன்னா அப்போ எப்படி இருக்கு, ஒரே நேரத்தில் அந்த இடி விடுது மின்னல் வருது, இது ரெண்டும் எவ்வளோ நம்ம அதிர்ச்சி விட்டுதோ பயப்படுமோ அதுக்கு நேர் மாறாக அப்படி திங்க் பண்ணுங்கண்ணே. அவர் சொல்லும்போது நான் எதை சொல்ல முடிச்சேன்னா, எல்லாருனால அதாவது அவர் அறிவுக்கு விளங்க வைக்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இது வந்து ஒரு ஒரு மன சோத்துக்கு ஒரு சோறு வதங்கிற மாதிரி ஒரு சின்ன டெஃபினிஷன், ஒரு குழு குழு கொடுக்குற மாதிரி தான். இது இட்டி இடிக்குது, பயங்கரமாக இட்டி இடிக்குது, பயங்கரமாக மின்னல் விட்டுது அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா மைண்டில் ரொம்ப பயம் வந்துடும். பயம், அந்த பயத்துக்கு நேர்மாறானது பயங்கிறது அஞ்சு நடுங்குவது, அஞ்சு நடுங்குவதற்கு மேலானது மாறானது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மின்னல் இருக்கு இல்லையா, இந்த மின்னல் அப்படி வரும் போயிடும், நிற்காது. இந்த ஓசை இடி ஓசையும் போயிடும். ஆனால் அந்த இடி ஓசை என்ற விஷயம் அது பயப்படக்கூடிய இதாக இல்லாமல் சந்தோஷப்படக்கூடிய ஓசையாக உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த உள்ளுக்கில். அந்த நாதம் பல இடங்களில் சதுரகிரியிலாம் போனால் நைட்டில் வந்து நைட்டு 2-3 மணிக்கு ஓசையை கேட்குங்கிறாங்க, ஒளி தெரியுங்கிறாங்க. திருவண்ணாமலையிலேயே நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு கோயிலில் மணி அடிக்கிற சத்தம், அந்த கோயிலில் உடுக்க அடிக்கிற சத்தம், கோயிலில் வந்து திருவண்ணாமலை கோயிலில் வந்து பெரிய பிரகாசம் லைட்டெலாம் நான் பார்த்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப அது வந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. திருவிழா பாதையில் ஒரு மலையில் இருந்தால் அந்த இடத்துல கரெக்டாக கோயில் தெரியுமா, அந்த கோயிலில் உள்ள சத்தம் இதெல்லாம் காதில் கேட்குங்கிறாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அது இப்போ கேட்கறதுக்கு சான்ஸ் வரல எனக்கு கேட்கணும். அப்போ இந்த சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நஞ்சு நடுங்க செய்யறதோ அந்த சத்தம் அப்படியே மகிழ்ச்சி அடைய செய்தால் எப்படி இருக்கும், அந்த ஒளி போகாமல் நிரந்தரமாக நமக்குள்ளே என்ன இருக்கும். இடி மின்னல்ங்கிறது அச்சத்தரக்கூடிய ஒரு ஒளி, ஒளி உடனே மறையக்கூடிய ஒளி. அந்த ஒளி நமக்குள்ளே சந்தோஷம் நிலைச்சி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இடியோட சவுண்டு உள்ளுக்குள்ளே ஆனந்த ராகமாக உள்ளே கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும், இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நீங்கள் அனுபவித்து பார்த்துக்கணும்னு சொன்ன பிறகு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னு கேட்டால் இந்த பயந்த விஷயத்துக்கு நேர்மான விஷயம், பிரபஞ்சத்தொழி சாதாரண ஒளிக்கு மாற்றான ஒளி பிரபஞ்ச பேரொழி, பேரொழி அது வந்து முடிவில்லாதது, ஆதி அந்தம் இல்லாது, நாத விந்து எனப்படுவது, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அம்சத்தை காட்டக்கூடிய அந்த பேரொழி நம் அதை அனுபவிப்பதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முறையிலே நீங்கள் யோக பயிற்சியிலும் தியான பயிற்சியிலும் பக்தி வழிபாட்டு சரியை கிரியை யோகம் ஞானத்தில் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த பிரபஞ்ச பேரொழி நீங்கள் காண முடியும். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சி. கேஎஸ் இளமதி, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனுங்க, தொடர்ந்து ஒரு செய்திகளை கேட்டுருங்க. தமிழ் சிவ யோக தத்துவம், அன்புடன் கேஎஸ் இளமதி.